ரகு அந்த எட்டு மந்திர சக்திகளையும் பறிச்சிட்டான். அத ரிமூவ் பண்றதுக்கான மந்திர சக்தி உன்கிட்டதா இருக்கு. அது எதுக்காக நான் உன்கிட்ட சொல்லணும்? என்ன பழி வாங்குறியா? என் மகன் வேணா எனக்கு அடங்காம இருக்கலாம், ஆனா அவன் இந்த உலகத்தை படுத்துற பாட பாக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. எட்டு சக்திகளும் அவனுக்குள்ள அடங்கிடுச்சுன்னா அப்புறம் அதை எடுக்கிறதுங்கிறது நடக்காத காரியம். இத முன்னாடியே சொல்லிதான் வெட்டியா உன்கிட்ட பேசிருக்க மாட்டான்ல. ஒரு நிமிஷம், என்ன விடுவிச்சனா ரேகோவை நான் பாத்துக்கிறேன், உங்க உலகத்துக்கு ஆபத்து வராம நான் காப்பாத்துறேன். அது மட்டும் என்னால முடியவே முடியாது. அப்படின்னா உங்க உலகம் அழியறது நிச்சயம். எதிர்காலம் எனக்கு தான் சொந்தம். நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. முதல்ல நீ செஞ்ச துரோகத்துக்கு பதில் சொல்லணும். அம்மா, இதான் நம்ம தலைவரோட அம்மாவா? இத சமாளிக்க ஜாக்கிக்கு ரொம்ப நாள் ஆகும் போல இருக்கேன். வெளியில போய் ஏதாவது சாப்பிட்டு அப்புறம் உள்ள வரலாமா? உனக்கு வயசாடிச்சு, இந்த இள ரத்தத்தை உன்னால சமாளிக்க முடியாது. நீ என் முன்னாடி வெறும் குழந்தைதான். சிண்டுக்கு அதை அவ்வளவுதான் போல இருக்கே. ஆ, மந்திரக்கல்லு. அங்கிள், நீங்கள சிண்டுவை வெளியே விட்டீங்க, எப்படி? ஏன் கேள்விக்கு பிறந்தவன எல்லாம் பின்னாடி புரியண்டா. எல்லாரும் மந்திரக்களை சிண்டு கிட்ட தூக்கி போடுங்க, சீக்கிரமா தூக்கி போடுங்க. இப்ப நான் முழுமாடிஞ்சிட்டேன். அங்கிள், ட்ராகோக்குள்ள இருக்கிற அரக்க சக்திய நம்ம அடக்கலனா இந்த பூமியில இருந்து ட்ராகோவையே அழிச்சிடலாம். அப்படின்னா அந்த மந்திரம் தான்டா வேணும். மந்திரத்தை திருப்பி விடுற சக்தி வேணும்னு தான் நான் இத பத்திரமா வச்சிருக்கேன். வா, ரெண்டு பேரும் சேர்ந்து மந்திரம் போடலாம். பழையபடி மாறிட்டோம் வாங்க. அம்மா, எனக்கு பாத்துக்க. நீ செஞ்ச துரோகத்துக்கு இதுதான் உனக்கு சரியான தண்டனை. என்ன மன்னிச்சிருங்கம்மா, எனக்கு காப்பாத்துக்க. ஜாக்கி, ஒரு நிமிஷம், சில சமயம் சண்டையை போடாம இருந்தா உலகமே பாராட்டுற வெற்றி கிடைக்கும். இனிமேலாவது என்கிட்ட மோதாம திருந்தி வாழ்ற வழிய பாரு. நிச்சயமா அது நடக்காது. Video by this was situblogspot.com. அடடா, கிளைமேக்ஸ் மிஸ் ஆயிடுச்சே. எங்கப்பா போறீங்க? நம்ம ஜெயிச்சிட்டோம், இனிமே நம்ம அடிக்கடி சந்திக்கணும். ஜாக்கி, இத இனிமே நீயே வச்சுக்கடா பீமா, ஏன்னா நீ முழுமையான மந்திரவாதி ஆயிட்டே. ஏய் பீமா, கலக்க பீமா, கலக்க பீமா. கடைசி நிமிஷத்துல நீ எடுத்த புத்திசாலித்தனமான ஐடியா எங்களுக்கு பிடிச்சிருக்கு ஜூலி. உன்ன மாதிரி ஆள் இந்த செக்ஷன் 13ல இருக்குறது எங்களுக்கு ரொம்ப நல்லதுதான். நிஜமா சொல்றீங்க, இத சீக்ரெட் ஏஜென்ட் ஆக்க போறீங்களா? ஜாக்கி ப்ளீஸ், ஜாக்கி ப்ளீஸ். நாம இத பத்தி அப்புறமா பேசலாமே. இந்த பூமியை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்திருப்ப, நான் நினைக்கிறது நீ நடக்கவே விட மாட்டேங்கிறான். உனக்கு கிடைச்ச சக்திகளை நீ தவற பயன்படுத்திட்ட. ஆமா, அதுல என்ன தப்பு? நீ மட்டும் என்ன பண்ண, கிழவன்களோட போய் சண்டை போட்டுக்கிட்டு இருந்த, அதுக்கு இது எவ்வளவா பரவாயில்ல.